சினிமா வாழ வைக்கணும்னா வேற ஒரே ஒரு வழி தான் இருக்கு. சும்மா சம்பளம் ஏற்றிட்டாங்க, அவங்க ஏற்றிட்டாங்க, இவங்க ஏற்றிட்டாங்கன்னு எல்லாம் சொல்லக்கூடாது. அவங்கள கேட்டு ஏற்றுறாங்க. நான் கூட ராஜ்கபூர் சொல்லிட்டு இருந்தேன், யாரும் கேட்டெல்லாம் ஏற்றலை, அவங்க கொடுக்குறாங்க நம்ம வாங்கிக்கிறோம் அவ்வளோதான். நடிகர்கள் வந்து அவங்களா வந்து சம்பளத்தை வந்து 90 கோடி 200 கோடி 300 கோடின்னு இல்லை, அவங்க கம்மல் இருந்தால் கூட தட்டி எழுப்பி கொடுக்குறாங்க. இந்தா நீ 100 கோடி வச்சுக்கேன், கொடுக்கறத வேணாம்னு சொல்ல முடியுமா? அதனால் வாங்கிக்கிறாங்க. சரி, அப்படி வாங்குறத போய் பெருசு பண்ணி சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. ஆனால் இந்த படத்தை காப்பாற்றணும்னா ஒன்லி நம்ம தமிழ்நாட்டு மக்கள் மட்டும்தான் காப்பாற்ற முடியும். ஏன்னா நீங்கள் போய் பாருங்கள், கேரளாலலாம் இன்னும் சினிமா கோவல்ஸ் இருக்காங்க. போய் பாருங்கள் கர்நாடகாவில் இன்னும் சினிமா கோவல்ஸ் இருக்காங்க. ஆந்திராவில் பாருங்கள், அது தெலுங்கானா மாவட்டம் இல்லை ஆந்திரா மாவட்டம், எங்கே வேணால் போய் பாருங்கள், தியேட்டர்ஸ் இருக்குது. அவ்வளோ பேரும் ஹவுஸ் ஃபுல்லாக போகுது ஷோஸ் பூரா. நம்ம கூட இங்கே படங்கள் ஓடிச்சு ஓடணும்னு அவங்க சொல்கிறாங்க, அது நல்ல படங்க அதனால் ஓடுது. எல்லா படமும் நல்ல படம் தான். முதல்ல உன் கண்ணை வந்து ஒழுங்காக பாரு. துரியோதனம் பார்த்தானா எல்லோரும் கெட்டவங்களா தெரிவாங்க, தர்மம் பார்த்தா எல்லோரும் நல்லவங்களா தெரிவாங்க. அதனால் முதல்ல உன் கண்ணை ரிப்பேர் பண்ணு. அது எப்படியாவது பார்த்துக்கலாம், வீடியோ ஓடிடியில் பார்த்துக்கலாம், வீட்டில் பார்த்துக்கலாம், அப்படி நினைக்காத. போய் தியேட்டரில் போய் பாருங்கள். அப்புறம் சொல்கிறான் பாப்கார்ன்லாம் அதிக விலை. ஏன் வாங்குற பாப்கார்னை உன்னை ஏன் வாங்க சொன்னான்? தியேட்டருக்கு டிக்கெட் கழிச்சு கொடுக்கும்போது பாப்கார்ன் வாங்கினா கொடுக்குறாங்க. நேராக படம் பார்த்துட்டு வெளியே வருவியா, அதை விட்டுவிட்டு பாப்கார்ன் விலை அதிகம், கேக்கு விலை அதிகம், நீ ஏன் அதெல்லாம் வாங்குற? அதெல்லாம் வாங்காமல் போய் பார் படத்தை. ஏன்னா இது மாதிரி இந்த படங்கள்லாம் நீங்கள் பார்த்து ஓட வச்சிங்கன்னா தமிழ்நாட்டில் தமிழ் மக்கள் வரவில்லையே, தமிழ் நடிகர்கள் வரவில்லையேன்ற குறை வந்து தீந்துடும். அண்ணா பாக்யராஜ் டைமில் ஆகட்டும், இல்லைன்னா எங்கள் டைமில் ஆகட்டும், எல்லா படமும் ஓடிச்சு, அதனால நாங்களாம் வாழ்ந்துட்டோம். எனக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஏறத்தால ரசம் சோறு சாப்பிட்டுருக்கேன், அடுத்தது மோர் சாதம், இலையை மூடணும், நம்ம வேலை ஓவர். ஆனால் அதுக்கு பிறகு என்ன ஆகப்போகுதுனே தெரியல எனக்கு. ஏன்னா எனக்கு உண்மையில் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. நான் உண்மையை சொல்கிறேன், நான் தப்பாக சொல்லலை. படங்கள் நிறைய ஓடணும். இப்போ தான் வந்து இப்போ இந்த திருச்சிற்றம்பலம்னு ஒரு படம் ஓடுது, தம்பி தனுஷ் நடித்த படம், அதை சன் டிவி வாங்கியிருக்காங்க, ஓடுது. ஏன்னா அவங்க நிமிஷத்துக்கு ஒரு தடவை அந்த அந்த சீரியலில் கூட ஏங்க உள்ளே வந்தீங்களா கேட்ட உடனே திருச்சிற்றம்பலம் பாருங்கள், திருச்சிற்றம்பலம் பாருங்கள், இந்த சீரை பார்க்க விட மாட்டாங்கய்யா முழுசா. அந்த அளவுக்கு விளம்பரம் பண்ணுறாங்க. நம்ம படம்லாம் பண்ண மாட்டாங்க, நம்ம படம்லாம் போய் பண்ணவும் முடியாது. நம்ம படம் பண்ண மாட்டாங்கன்னா தப்பாக எழுதிட்டு போகிறேன், சன் டிவியில் போட மாட்டார்கள் அப்படிலாம் எழுதுறாத, ஏற்கனவே நம்மளை கூப்பிட மாட்டாங்க. அதுக்காக சொல்கிறேன். ஏன் நான் சொல்கிறேன்னா நீங்கள் தெரிஞ்சு வச்சுங்க, கொடுக்கறது நல்ல கையில் கொடுத்தா படம் எப்படி ஓடும்? ஆனால் இதெல்லாம் மீறி இப்போ சகோதரர் கமல்ஹாசன் படம் ஓடும்போதெல்லாம் எனக்கெல்லாம் சந்தோஷம், போன தடவை சொன்னேன். அதாவது இவ்வளோ இளைஞர்களுக்கு நடுவில் நின்று காட்டுறான் பாருங்க, அவன் தான் நடிகன், போன் ஆர்டிஸ்ட். பெரிய கம்பெனியில் ரிலீஸ், ஒன்றும் சின்ன கம்பெனி ரிலீஸ் அதெல்லாம் வேறு. பட் படம் நல்லா அவுக்கு கமல் நடிகன், வேறு வழியே கிடையாது, அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அதனால் எனக்கெல்லாம் ஒரே பெருமையாக இருந்தது. என்னென்னா நம்ம ஏறா இல்லை, நம்ம குரூப்பு அப்படியும் போது அப்பரவாயில்லையே, நம்ம ஆளுங்க ஓடுது, இவரை நம்பி நம்ம படத்தில் இப்போ நடிக்கலாம். ஏன்னா இவருக்கு ஓடுதே, நமக்கு கொஞ்சம் ஓடும் போல இருக்குன்னு அப்படின்னு நினச்சிட்டு நடிக்கலாம்.